நியூஸ் தமிழ் கழுகு. போதை பொருள் வழக்குல ஜாஃபர் சாதிக் கிட்ட விசாரணை நடத்துறது என்சிபி மட்டும் இல்லையா, சில வெளிநாட்டவரும் இருக்காங்களாம். போதை பொருட்களை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்த வழக்குல திகார் சிறையில இருக்கிற ஜாஃபர் சாதிக் கிட்ட தேசிய போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அவங்களோட சில வெளிநாட்டு அதிகாரிகள் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அவங்க யாருன்னு விசாரிச்சதுல அவங்க தான் ஆஸ்திரேலியாவில் ஜாஃபர் சாதிக்கு போதை பொருட்களை விற்பனை செய்யறது பத்தி இந்தியாவுக்கு தகவல் கொடுத்தவங்களாம். அவங்க இப்ப விசாரணைக்கு வந்திருக்கிறது அவங்க ஊர்ல உள்ள நெட்வொர்க்க பிடிக்கவா. நேரடியா விசாரணைக்கு அவங்க அனுமதி கேட்ட நிலையில அது முடியாதுன்னு நீங்க எங்க அதிகாரிகளோட சேர்ந்து விசாரணையை தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையில கிடைக்கிற தகவல்கள் மூலமா சர்வதேச போதை கும்பல பிடிக்கிற விஷயத்துல இந்தியா ஆஸ்திரேலிய அரசுகள் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.